Hi friends, Assalamualaikum. வாங்க நம்ம இப்ப கிச்சன் வேர்ல்டுக்குள்ள போலாம். இப்ப நம்ம செய்ய போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஓலவால பால் பாயசம். இத செஞ்சு பாருங்க, உங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாயசத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க, தேவையான அளவு பட்டகிராம் எடுத்துக்கங்க, தேவையான அளவு முந்திரி திராட்சை, 1 ஸ்பூன் வெள்ளரி வதை எடுத்துக்கங்க, ஓலவால வத்தல் வந்து 1 கப்பு, 1 கப்பு சுகர் எடுத்துக்கங்க, 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கங்க. வாங்க இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எடுத்து வச்சிருக்க பாலை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பால் கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கலாம். கொதி வந்த பாலில் நம்ம இந்த ஓலவாழை வத்தலை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வத்தலை ஒரு 15 நிமிஷம் பால்லயே நல்லா வேக வச்சுக்கலாம். இன்னும் சீக்கிரம் வேணும், குயிக்காக வேணும்டா, நீங்கள் குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு 1 விசில் போட்டோம்னா இன்னும் சீக்கிரம் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைய நல்லா 2 நிமிஷம் கலரி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இப்போ கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நெய் சூடு ஏறினதும் 2 கிராம்பு 2 பட்டை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இப்போ அதில் முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கூடவே திராட்சையும் சேர்த்து நல்லா உப்பி வர மாதிரி வறுத்துக்கலாம். வெள்ளரி வதை அதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் 2 துண்டு தேங்காய் வச்சு திருவி பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பாயசத்தில் பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம பவுலில் இருக்க பாயசத்தில் ஏலக்காய் பொடியை 2 சிட்டிக்கு தூவிக்கலாம். அதுக்கு மேலேயே துருவி வச்ச தேங்காய் வதக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு முந்திரி திராட்சையும் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நம்மளுடைய சூப்பரான ஓலவாழை பாயசம் ரெடி. நம்ம இப்போ சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம வீட்டு குட்டீஸுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓலவாழை வத்தலை நான் வீட்லேயே செஞ்சது, அதை எப்படி செய்கிறேன்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.